அவர் அபுபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு பையத்து செய்கிறார். இஸ்லாத்தின் போர் வீரராக திகழ்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக சங்கடப்பட்ட ஹம்சா அவர்களை நான் கொன்றிருக்கிறேன், இஸ்லாமிய மார்க்கத்தில் இதற்கு ஒரு பிராயச்சித்தம் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த அபுபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த வக்ஸி என்பவர் என்ன செய்தார் என்றால், இந்த முசைலமா என்பவன் எங்கே இருக்கிறான் என தேடி கண்டுபிடித்து அல்லாஹ்வுடைய தூதராக வாதித்துக் கொண்டிருந்த அந்த பொய்யன், அந்த முசைலமாவை, பொய்யனாக திகழ்ந்த அந்த நபியை, அந்த நபி என்று வாதித்துக் கொண்டிருந்தவனை அந்த வக்ஸி என்பவர் கொன்றார் என்றும் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், வரலாறுகளிலே பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே யமாமான்னு சொல்லக்கூடிய பகுதியில முசைலமானுங்கிற நபி வந்திருக்கிறார். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யமன் பகுதியில் அஸ்வத் இப்னு அன்சியு, அஸ்வத் இப்னு அன்சியு என்று சொல்லக்கூடக்கூடியவனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அவன் தன்னை நபி என்று யமன் நாட்டிலே அவன் பேசிக் கொண்டிருந்தான். அவனை சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே கொன்றார்கள் என்றும் நாம் பார்க்கணும். மூன்றாவது, ஹிஜ்ரி 60 முக்தார் இப்னு அபி உபைத் என்று சொல்லப்படக்கூடியவன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதன் அவருடைய ஆட்சியில், யாருடைய ஆட்சியில், அப்துல் மாலிக் இப்னு மர்வான் என்று சொல்லக்கூடியவருடைய ஆட்சியில் ஹாரிஸ் என்பவன் தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அதே போல ஹிஜ்ரி 60 முக்தார் இப்னு அபி உபைத் என்பவனும் தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அதே போல அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்தில் நிறைய பேர்கள் தங்களை நபி என்று சொன்னார்கள், யாரையும் யாரும் உயிரோடு விட்டு வைக்கவே இல்லை, எல்லோரையும் கொண்டு போனார்கள். ஏன்னா காரணம், மார்க்கமே கேலி கூத்தாகி போயிடும். அப்ப தன்னை நபி என்று சொன்ன மக்கள் அனைவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், யாரும் உயிரோடு விட்டதே கிடையாது. இனி நம்முடைய இந்தியாவை எடுத்துக்கொண்டால், பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற காதியான் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் 1839 பிறந்தான், 1908 மரணித்தான். ஒரு 69 வருட காலம் வாழ்ந்திருக்கிறான். இவனை மிர்சா குலாம் என்று சொல்லுவார்கள். அவனும் தன்னை நபி என்று அகமதியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு மதத்தையே, ஒரு சமூகத்தையே உண்டாக்கி அவனும் கொஞ்சம் பேர்த்த வழிகெடுத்து அவனை நாசமா போனான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்பு மீண்டும் நீங்கள் நினைவுபடுத்தணும், எனக்கு பின்னால் தானும் நபி என்று பொய்யர்கள் தோன்றுவார்கள். அப்படி யாராவது நானும் நபி, நானும் நபி என்று சொல்வதை நீங்கள் கேட்டால் நீங்க என்ன சொல்லணும், கியாமனால் ரொம்ப நெருங்கிருச்சு மாதிரி தெரியுது, கியாமனால் மிக மிக ரொம்ப நெருங்கிருச்சு மாதிரி தெரியுது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முன்னறிவிப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்குன்னு மனசுல புரிஞ்சுக்கொள்ளணும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இன்னும் முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள். என்ன செய்தார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் விபச்சாரம் பெருகும். விபச்சாரம் எப்படி பெருகும் தெரியுமா, விபச்சாரிகள் வீதிகளிலே வந்து நின்று கொண்டு கூவி கூவி உங்களை அழைப்பார்கள். அந்த காலம் வரும், அந்த காலம் வந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், கியாமனாலுடைய அறிகுறி, கியாமனால் மிக மிக நெருக்கமாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அது நமக்கு நம்ம பக்கமா இருக்கு மாதிரி தெரியுது. மெட்ராஸ் இன்னைக்கு அந்த அளவுக்கு சீரழிஞ்சு போச்சு. மெட்ராஸ் இன்னைக்கு மெட்ராஸ்ல இரவு நேரத்தில் ஒரு 8 மணிக்கு மேலையெல்லாம் வீதியில் நடக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு மெட்ராஸ் ஆகிப்போச்சு. இந்திய திருநாட்டில் மேலை நாடுகளில் கவர்மெண்டே இன்றைக்கு விபச்சார விடுதிகள் நடத்துகிற அளவுக்கு இன்றைக்கு ஆகிப்போச்சு. அந்த வீதிகளில் நடந்தால் விபச்சாரிகள் நம்மளை கூப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஆகிப்போச்சு. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விபச்சாரிகள் கூவி கூவி உங்களை அழைக்கக்கூடிய ஒரு காலம் வரும், அந்த காலம் வந்தால் அந்த மறுமையை நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல பெண்களை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள், அரைகுறை ஆடை. இன்னைக்கு நாளுக்கு நாள் பெண்களுக்கு ஆடை கம்மியாயிட்டு வருது, ஆம்பளைகளுக்கு ஆடை ஜாஸ்தி ஆயிட்டு வருது, பகிரமா இல்லையா? ஆண்களுக்கு புல்கை சாட்டு போட்டு இன் போட்டு கை முதல் கொண்டு ஆண்கள் கட்டிட்டு இருக்கிறான், பெண்களுக்கு ஆடை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வருது. ஜாக்கெட்டில் ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு, ட்ரெஸ்ஸர் போட்ட ஜாக்கெட்டு, கதவு வச்ச ஜாக்கெட்டு, ஜாக்கெட்டில் ஒரு 6-7 ஜாக்கெட்டு. இனி எதை எடுத்தாலும் சினிமா நடிகைகள் சீரியல் நாடகம் பார்த்து ஆடைகள் கலாச்சாரம் ரொம்ப மோசம். ஆடையை பார்க்கறதுக்குனே ஒரு சேனல் ஃபேஷன் டிவியில் திறந்துருக்கிறான், அந்த பக்கம் நடக்கிற ஆளுகா இந்த பக்கம் நடக்கிற ஆளுகா, அதை காமிக்கிறதுக்குனே ஒரு சேனல் வச்சிருக்கிறான், எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, ஃபேஷன் ஷோன்னு சொல்லி ஆடை கலாச்சாரம். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை அணிந்திருப்பார்கள் பேருக்கு, ஆனால் நிர்வாணிகளாகத்தான் இருப்பார்கள். அந்த நாள் வந்தால் என்ன ஆகும், அதுவும் கியாம நாளுடைய அறிகுறி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ரொம்ப நெருக்கமாக வச்சிருக்கான்னு அர்த்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது கல்விகள் உயர்த்தப்படும். கல்விகள் உயர்த்தப்படும் என்ன அர்த்தம், மார்க்கத்தை கட்டுணர்ந்த
மார்க்கத்தை கட்டுணர்ந்த மார்க்க அறிஞர்கள் சமூகத்திலே குறைந்து போய்விடுவார்கள். அப்பொழுது என்னவாகும்? அறியாமைகள் அதிகமாகும். அறியாமைகள் அதிகமாகும் பொழுது கொலைகள் சர்வ சாதாரணமாக நடக்கும். கொலைகள் சர்வ சாதாரணமாக நடக்கும் பொழுது கல்விகள் உயர்த்தப்படும் பொழுது அறியாமைகள் அதிகமாகும் பொழுது நீங்கள் இந்த மறுமையினாலே நீங்கள் எதிர்பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு அறியாமை தானே. பிறந்ததிலிருந்து மனுஷனை கொண்டு போய் கபரில் கொண்டு போய் வைக்கிற வரையும் ஒவ்வொரு காரியத்திலையும் சடங்கு சம்பிரதாயம். பூனை குறுக்கா போன ஒரு சம்பிரதாயம், காக்கா கத்தின ஒரு சம்பிரதாயம், பள்ளி கத்தின ஒரு சம்பிரதாயம், என்னென்னதற்கெல்லாம் சம்பிரதாயங்கள் இருக்கிறதோ எல்லா சம்பிரதாயங்களும் சடங்கு மூட பழக்க வழக்கங்களும் இந்த சமூகத்திலே அதிகமாகி நாட்டிலே இருக்கிற ஜனாதிபதி அவர் தான். அந்த நாட்டில இருக்கிற இந்திய திருநாட்டுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதி. அவருக்கு அடுத்தபடிதான் நாமெல்லாம் என்னைக்கு அங்கிருந்து தான் தோங்குவாங்க. உலகத்துல சென்சார் எடுக்கும் போது இந்தியாவில எத்தனை மக்கள் ஜனத்தொகை இருக்கிறாங்கன்னா ஒன்று ஒண்ணுமே. அது எங்க போடுவாங்க அந்த ஒண்ணு? ஜனாதிபதியோட பேரை போட்டு அவரோட தான் முதல்ல ஒண்ணுன்னு போட்டு அந்த எண்ணிக்கையே ஆரம்பிப்பாங்க சென்சார் எடுக்கும் போது. அவர் இன்னைக்கு என்னாச்சு? அறிவு அடமான வச்சு இன்னைக்கு சாமியாருடைய காலில் போய் கிடக்கிறார். பார்க்குறோமா இல்லையா? கல்விகள் இல்லை, அறியாமைகள் அதிகமாகி போச்சு, கொலைகள் சாதாரண. ஒரு சான் இடத்துக்கு அண்ணனை கொள்றான், தம்பியை கொள்றான். பேப்பரை திருப்பி பார்த்தாலே கொலைகள் இல்லாத செய்தித்தாள்களே இல்லை. அந்த அளவுக்கு மனித உயிர்கள் அற்பமானதாக போச்சு. அப்ப இந்த சம்பவத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு மனசுல என்ன தோணணும்? என்ன தோணணும்? ரொம்ப டேட்டா எல்லாம் நெருக்கித்தான் வச்சிருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு தெரிஞ்சு நம்மளை அநியாயம் செய்யக்கூடாது. நம்ம அல்லாட்ட தக்வா செய்து, தௌபா செய்து, இபாதத்துகளை அதிகம் அதிகம் செய்து, அல்லாவிடத்தில் அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி, யா ரஹ்மானே தஜ்ஜால் வர்றதுக்கு முன்னாடி, பின்னாடி சொல்லக்கூடிய பெரிய பெரிய சம்பவம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, யா அல்லா எங்களை கொண்டு போய் சேர்த்திடுறா ரஹ்மானே, எங்களுக்குரிய இடத்தை எங்களுக்கு தந்துடுறா ரஹ்மானேன்னு சொல்லி அதிகம் அதிகம் இபாதத்தை செய்யணும். அந்த அளவுக்கு அநியாயங்களும் அக்கிரமங்களும் மலிந்து கிடக்கக்கூடிய துனியாவில் அன்பார்ந்த சோழர்களை நாம் இருக்கிறோம். அடுத்த சூழ்ச்சலாளுங்கன்னா காலம் சுருங்கிவிடும். காலம் மிக மிக காலம் சுருங்கிவிடும். எந்த அளவுக்கு சுருங்கிவிடும் தெரியுமா? ஒரு வருஷத்தில் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மாதத்தில் நீங்கள் செய்வீர்கள், அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து சொல்லும் போது சஹாபாக்களுக்கு ஒன்றுமே புரியாது. அன்றைக்கு அவங்களுக்கெல்லாம் வாகனம் கழுதையும் குதிரையும் ஒட்டகங்களும் தான் அன்றைக்கு இருக்கிற வாகனம். எல்லாம் அன்றைக்கு போய் தான் செய்யணும். ஒரு தபால் போடுறதா இருந்தால் தபாலை நேரில் கொண்டு போய் தான் ஒரு மனுஷன் கொண்டு போய் கொடுக்கணும். அன்றைக்கு ஒரு தபால் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரணும்னா ஒரு மனுஷன் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போகணும்னு சொன்னால் 15 நாள் 16 நாள் இல்லாமல் பயணத்தில் போக முடியாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபு தீபகற்பத்தில் இருந்து சொல்கிறார்கள், ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போல இருக்கும், ஒரு மாதம் என்பது ஒரு வருடத்தை போல இருக்கும், ஒரு ஒரு வாரத்தை போல இருக்கும், ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போல இருக்கும், ஒரு நாள் என்பது பேரித்தமர பட்டையை எரித்து சாம்பலாக்குகிற நேரம் வரை இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது இன்னைக்கு நடந்து போச்சா இல்லையா? ஒரு வருஷத்தில் செய்ய வேண்டிய வேலையை நாம் ஒரு மாதத்தில் செய்யறோமா இல்லையா? எவ்வளவு தூரம், ஒரு வருட காலம் ரெண்டு வருட காலம் பயணமாகக்கூடிய தூரம் எல்லாம் மனுஷன் இன்னைக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் விமானத்தில் பறந்து போய் இறங்கிடுறான். பல நாள் செய்ய வேண்டிய வேலையை மனிதர்கள் இன்றைக்கு சாதாரணமாக செய்து முடிக்கிறார்கள். தபால் மூலம் சொல்ல வேண்டிய எவ்வளவோ காரியங்களை இன்டர்நெட், இமெயில், ஃபேக்ஸ் மூலம் சொல்லி முடிக்கிற நிமிடத்துக்குள் மனிதன் இன்றைக்கு செய்து முடிக்கிறான். காலம் மிக மிக சுருங்கி விட்டது. அந்த நேரம் வரும் பொழுதும் நீங்கள் அந்த மறுமையினாலே எதிர்பாருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல மக்களுடைய உள்ளங்களிலே கஞ்சத்தனம் ஏற்படும். மக்களுடைய உள்ளங்களிலே ஏழை எளியவர்களுக்கு கொடுக்காத, தான தர்மம் செய்யாத, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாத கஞ்சத்தனம் உடையவர்களை நீங்கள் அந்த காலகட்டம் வரும் பொழுது நீங்கள் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். அந்த நாள் வரும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அங்கே உங்களுக்கு கியாம நாள் நெருங்கிவிட்டது என்று. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு குழப்பமான காலம் வரும். ஒரு குழப்பமான ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால், அந்த காலத்தில் ஒரு மூமினான அடியானுக்கு எது செல்வம் தெரியுமா? ஆட்டுக்குட்டி தான் அவனுக்கு செல்வம். ஒரு மூமினுக்கு அந்த காலத்தில் எது செல்வம்? ஒரு ஆடு அவனுக்கு இருந்தாலே போதும், அதுதான் அவனுக்கு பெரிய செல்வம். அந்த அளவுக்கு அது குழப்பமான காலம். அந்த ஆட்டை அந்த குழப்பத்திலிருந்து எப்படியாவது தன்னுடைய மார்க்கத்தை காப்பாற்றி முஸ்லீமாக தான் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு ஆட்டுக்குட்டியை அந்த அடியான் எடுத்து மலைப்பகுதியிலேயோ பள்ளத்தாக்கு பகுதியிலேயோ போய் தனியாக வாழ்ந்து அப்படியே மௌத்தா போயிடுவான் அந்த அடியான். அந்த அளவுக்கு அது குழப்பமான காலம். ஏன் அந்த குழப்பமான காலம் வந்தது? காலையில் இஸ்லாத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பான், சாயங்காலம் மச்சி நான் காஃபிராகி போயிடுவான். சாயங்காலம் அது மாலை பொழுதில் முஸ்லீமாக இருப்பான், காலை பொழுதில் காஃபிராகி விடுவான். அந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கலாம்.
அற்ப உலக ஆசாபாசத்திற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை எல்லாம் அன்றைக்கு அவர்கள் விற்று விடுவார்கள். அந்த நாள் வந்தும் அந்த நாள் வரும். அந்த நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஓடுபவனை விட, குழப்பத்தை நோக்கி ஒரு மணி ஓடுறானே அவனை விட நடப்பவன் மிக மிக சிறந்தவன், நடப்பவனை காட்டிலும் அமர்ந்து கொண்டிருப்பவன் மிக மிக சிறந்தவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழப்பமான சூழ்நிலைகளை குறித்தும் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த குழப்பமான சூழ்நிலையில் ஒரு மனுஷன் கபருக்கு பக்கத்தில் போய் நின்று கொண்டு சொல்லுவானா, எனக்கு முன்னாடி நல்ல வேலை அந்த குழப்பமான சூழ்நிலையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்க அல்லாட்ட, இதே மாதிரி நாங்களும் சேர்ந்திருக்க வேண்டாமா, இந்த குழப்பமான காலத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களை வாழ வைத்தானே என்று மன்னரைகளை பார்த்து மனிதன் பேசக்கூடிய காலம் அந்த காலம். அப்படிப்பட்ட அந்த காலம் வரும் பொழுது கியாமரா